சோனி யூசர்ஸ்க்கு ஒரு துக்ககரமான செய்தின்னு நினைக்கிறேன். சோனியில் வந்து விலை ஜாஸ்தியாக போகுது போல இருக்குது. பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து விலை ஜாஸ்தி ஆகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஜப்பானில் மட்டும் 14% விலை ஜாஸ்தி ஆகுதாம்மா எல்லா ப்ராடக்டோடைய விலையும். அது இன்ஃபேக்ட் என்னங்கிறது லிஸ்ட்டு சொல்லலை அவங்க. இது வேறு வேறு செக்மெண்ட்டில் இத்தனை நாளைக்கு அவங்க விலை ஜாஸ்தி பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. டிவிலையும் சரி, அந்த மற்ற எலக்ட்ரானிக்ஸ்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது இப்போ கேமராவையும் அஃபெக்ட் பண்ண போகுது. ஜப்பானில் பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து 14% விலை ஜாஸ்தி ஆக போகுது அப்படின்னு கேள்விப்படுறேன். இது வந்து யூஎஸ்க்கு யூஎஸ் மார்க்கெட் இப்போ வரைக்கும் அடிவாங்கலை. இந்தியன் மார்க்கெட் வந்து யூஎஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அதுலேயும் பெருசாக அடி இருக்காது. ஆனால் ஒரு இடத்துல மாறுது அப்படின்னாக்கா எல்லா இடத்துலையும் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ சீக்கிரமே விலை ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் இது. அதுவும் இந்த வருஷம் ரெசெஷன் அது இதுன்னு சொல்கிறாங்க. இதில் விலையும் ஜாஸ்தியாச்சுனாக்கா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, என்ன பண்ண போகிறோன்னு சத்தியமாக தெரியல. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம் நம்ம. பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து ஜாஸ்தியாகிட்டு இருக்க வேலை. லூமிக்ஸ் மாதிரி கம்பெனிஸ் வந்து இப்போது கிட்டத்தட்ட சோனி லெவலுக்கு கேமராஸ் ரெடி பண்ணிட்டாங்க. S5 Mark II வந்துருச்சு. இந்த நேரத்தில் விலை ஜாஸ்தி பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குமா தெரியல, பார்ப்போம். ஆனால் சீக்கிரமே விலை ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக இருப்போம் நம்ம.